புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் பிஸ்னஸ் நேம், அதுலேயும் குறிப்பாக ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிஸ்னஸ் நேம், அதனுடைய தன்மைகள், அதில் என்னென்ன நம்பர் பெஸ்ட்டாக பரிமளிக்கும், இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லாருனாலையும் பண்ண முடியாத ஒரு விஷயம். அதற்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு வலிமை, மன வலிமை வேணும். அதே மாதிரி அது நிர்வகிக்கக்கூடிய நிர்வாக திறமை வேணும். என்னதான் வந்து பெரிய அளவுக்கு நம்ம வந்து கையில் வந்து பணம் வைத்திருந்தாலும், அந்த பணம் வைத்திருப்பவர்கள் அனைவருமே வந்து தொழில் முனைவராக இறங்கிறாங்களான்னு கவனித்து பார்த்தீங்கன்னா யாருமே இறங்கியிருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படிம்பாங்க, அந்த தலைமைக்குரிய பண்புகள் அப்படிங்கிறது இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த வியாபாரத்துறையில் இறங்குவாங்க. சரி, அது மாதிரியான மனிதர்கள் எந்தெந்த தேதிகளில் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த பேசிக் தகவல்கள்லேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா 1 5 எண், இந்த 2 எண்கள் வந்து மிக பிரதானம். ஏன் இந்த 1 எண் அப்படின்னா, 1 வந்து சூரியன், சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு எண் தான் 1. ஸோ 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்களில் இந்த 28 தவிர்த்து மற்ற தேதிகளில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக ஒரு நிர்வாக திறமையில் தனியாக தெரியணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு காட்டுவாங்க. லேட்டரான அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, பிற்பகுதியில் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு சொந்தமாக ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லி இறங்குறவங்களா இருப்பாங்க. அதே போலவே 5 எண், புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்தவங்க பொதுவாகவே வந்து எல்லா விஷயத்தையும் ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்கொள்ளக்கூடிய கெட்டிக்காரர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கும் ஒரு விஷயத்தை வந்து தன்னுடைய விருப்பப்படி செய்து அதன் மூலமாக பெயரும் புகழும் ஈட்டணுங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். ஸோ இந்த 2 தேதிகளில் பிறந்தவர்கள் பொதுவாக பிஸ்னஸ் இறங்குவாங்க. சரி, இது தேதிகளுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பிஸ்னஸ் நேமிற்குமே பொருந்தும். ஒரு நிறைய முதலீடு போட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு சில மனிதர்களால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு தொழில் ஸ்தாபனத்தினுடைய பெயர் சரியாக அமையலைன்னா அதுவும் நிறைய சிக்கல்களை உண்டு பண்ணும். என்ன தான் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு வியாபாரத்தை நடத்துவதற்கு பிறந்த தேதி சரியாக இருந்தும் அதில் ஏன் ஜெயிக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தாபன பெயர் சரியாக அமையாத போயிருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு ஒரு சில நிறுவனங்களை நான் வந்து சொல்கிறேன். இந்த நிறுவனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு தன்மையை அது குறிக்குது. இப்போ MRF அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு டயர்ஸ், MRF டயர்ஸுங்கிறது வந்து ஞாபகம் இருக்கும். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி, எவ்வளோ தொன்மையான ஒரு, இன்றைக்கு வரைக்கும் MRF அப்படிங்கிறதுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது இல்லையா. அதே போல் லக்ஸ், LUX, அந்த சோப் கம்பெனி தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. நான் ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சில பேரால் மட்டும்தான் தொழில் முனைவராக இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு சில எண்கள் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதி, அதே போன்ற எண்கள் இதுலேயும் நீங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகிறதா பார்க்கலாம். இப்போ MRF அப்படின்னா 14, அதனுடைய எண் வந்து 14, 1 + 4 = 5 அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த இடத்துல இந்த புதனுடைய ஆதிக்கத்தில் அது வருது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பிஸ்னஸ் நேமுக்குமே பிஸ்னஸ் நேம் நம்பர், பிரமிட் நம்பர்னு 2 நம்பர் சம்மந்தப்படுங்க. இந்த 2 நம்பருமே வந்து ரொம்ப நல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். இதில் பிரமிட் நம்பர் மட்டும் ஒரு சில பேர் பார்ப்பாங்க, ஹிப்ரு பிரமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் மெயின் நேம் நம்பர் மட்டும் பார்ப்பாங்க, அப்படி கிடையாது. இரண்டுமே சரியாக அமைந்தே தீரணும், அப்போ தான் வந்து நற்பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த லக்ஸ் அப்படிங்கிற சோப் கம்பெனி சொன்னேன், அதனுடைய எண்ணுமே பார்த்தீங்கன்னா 14 தான்.
இதில் ஏற்கனவே நான் சொன்ன எண்களோடு சேர்ந்து சூரியனுக்கான, இப்போ நம்ம புதனை பற்றி பேசியிருக்கோம், சூரியனை பற்றி பேசியிருக்கோம், அது தேதியாக வந்தாலும் சரி பிஸ்னஸோடைய நேம் நம்பர்ஸாக வந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். புதனுக்கான எண்கள் நான் சொன்னேன், இப்போ சூரியனுக்கான எண்களில் ஒரு சில பெயர்கள் சொல்கிறேன். சிடிஎஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, மல்டி பில்லியன் டாலர் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி, அதனுடைய எண் பார்த்திங்கன்னா சூரிய ஆதிக்கம் மிக்க 10 எண் வரும். அதே போல் டாடா நிறுவனம் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம், அதற்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பாரம்பரியமே இருக்குது. நம்ம இந்திய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி நம்மளுடைய நாட்டிற்கு பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொடுத்ததில் டாடாவுடைய பங்கு பெரும் பங்கு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்க எத்தனையோ தலைமுறை கடந்தும் அதோடைய எண்ணுமே பார்த்திங்கன்னா இந்த சூரிய ஆதிக்கத்தில் வரக்கூடியது தான். இதில் ஒரு சில நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுவாங்க அந்த நேமை. இப்போ இந்த எம்ஆர்எஃப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஃபார்ம் தானே. இப்போ அதே மாதிரி ஒரு சில நிறுவன பெயர்கள் பாருங்கள், ஓலா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குன்னா ஓஎல்ஏ. இந்த ஓலா கம்பெனியோடைய நிறுவனம் வெறும் 3 லெட்டர் தான், ஆனால் இதனுடைய பிரமிட் நம்பரில் பார்த்திங்கன்னா இதே 5 எண் சம்மந்தப்படும், இந்த புதனுக்கான எண் சம்மந்தப்படும். ஏன் இந்த எண்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, ஒரு சில எண்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு லாபம் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சில எண்கள் வந்து என்னதான் வந்து உடல் உழைப்பை போட்டாலும் முதலீட்டை போட்டாலும் உழைப்பையும் முதலீட்டு பணத்தையும் வாங்கி கொண்டே இருக்குமே ஒழிய அதற்குரிய ஒரு பெனிஃபிட்ஸையோ அவுட்கம்மையோ அது தரவே தராது, ரிசல்ட்டே தராது. என்னமோ தப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் அந்த தொழில் முனைவோருக்கு மனசில் பற்றும். அது மாதிரி இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு உங்களுடைய நிறுவனம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது, என்னுடைய நிறுவன பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா என்னமோ தெரில, எனக்கு வந்து சரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுடைய நிறுவன பெயர், இதனுடைய ஓனராக இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர் இனிஷியலோட அப்புறம் உங்கள் பிறந்த தேதி, ஒருவேளை பார்ட்னரோடு இணைந்து நீங்கள் செய்துட்டுருக்கீங்கன்னா உங்கள் பார்ட்னருடைய நேமும் டேட் ஆஃப் பர்த்துமே இதில் இணைத்து கொள்ளுங்கள். எனக்கு இந்த தகவல்கள்லாம் வந்து ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி வைக்கும்போது உங்களுடைய நிறுவனம் சரியாக பெயர் அமைந்திருக்கிறதா, உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நான் இலவச பொது பலன்களாக கொடுப்பேன். எனக்கு 3 மட்டும் இந்த மெசேஜ் அனுப்பிச்சதுலேருந்து கால அவகாசம் தரணும், 3 உங்களுக்கான ரிப்ளை அனுப்பிச்சு வைப்பேன். இப்போ மேலும் ஒரு சில தகவல்கள் பார்ப்போம். இந்த எண்கணிதத்தில் வந்து ஒரு சில எண்களுக்கு மாத்திரம்தான் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய தகுதி, அந்த ஒரு தன்மைங்கிறது இருக்கும், இந்த கேரக்டர்ஸுங்கிறது இருக்குங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் அடுத்த ஃபேஸில் வரக்கூடியது, இப்போ ஃபஸ்ட் ரேங்க் ஆஃப் நம்பர்ஸில் வந்து நம்பர் 1 and 5 இந்த கேட்டகரி சொல்லியிருந்தேன், 1 சூரியன், 5 வந்து புதன். அடுத்த கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தனையால் தன்னுடைய அறிவால் ஒரு கான்செப்டால் ஜெயிக்கக்கூடிய வல்லமை படைத்த மனிதர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய திறமையெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க, அந்த ஐடியாவை செயல்படுத்தும் போது அது மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யமாக உருவாகும். இப்போ 7 எண் அது போன்ற ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசிங் கேப்பபிலிட்டிஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஐடியாவை உருவாக்கக்கூடிய சிறந்த ஐடியாஸ் மூலமாக ஒரு பிஸ்னஸை வளர்ச்சி செய்யக்கூடிய தன்மை படைத்தவர்கள், 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள். இவர்களுக்குமே அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது நன்றாக வரும். என்ன காரணம்னா, பேசிக்காகவே இவங்களுக்கு எதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அடுத்த கட்டத்துக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து உள்ளூர புரியும், அவங்களுக்கு வந்து ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறது இயற்கையாகவே வரும். இந்த 7 எண் போன்றதே 7 எண்ணின் மறுபக்கம்னு கூட சொல்லலாம், அது வந்து 2 எண். ஏன்னா 7 வந்து ப்ளஸ்னால் 2 வந்து மைனஸ்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் அண்ட் மைனஸ் அந்த எப்படி எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் கனெக்ட் ஆனால் தான் அந்த கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி 7 எண்ணினுடைய ஒரு பக்கம் நாணயத்தில் இப்படி இருக்குன்னா 200 பக்கம் வந்து 2 எண் இருக்கும் 7 எண்ணினுடைய மறுபக்கமாக. ஸோ இந்த 2, 11, 20, 29 இவர்களுமே பார்த்திங்கன்னா அடிப்படையிலேயே ஒரு நல்ல ஒரு கற்பனா சக்தி படைத்த கலைஞர் இருப்பாங்க. அவங்க வந்து ஃபியூச்சரில் ஒரு தனிப்பட்ட முறையில் தங்களுடைய திறமை சார்ந்த ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபோட்டோகிராஃபி, ஒரு ஆர்ட் ஒர்க் நல்லா தெரிந்த ஒரு மனிதர், இவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 எண்காரர்களாக தான் இருப்பாங்க, 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்கள். இவங்க ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அதையே வந்து ஒரு நம்மளுடைய பிராண்டில் ஏன் நம்ம ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிஸ்னஸில் இறங்குவாங்க. ஸோ இது போன்ற மனிதர்களுக்கும் பிஸ்னஸ்ஸுங்கிறது கண்டிப்பாக கை கொடுக்கும். இதையே வந்து நம்ம பிஸ்னஸோடைய நேம் நம்பராக கூட கருதலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓலாங்கிற கம்பெனி பற்றி சொன்னேன், ஓஎல்ஏ இந்த 3 லெட்டருடைய பிரமின் நம்பரில் தான் 5 வந்துச்சு. மெயின் நேம் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா
பதினொன்று வரும், இரண்டாம் எண் அதனுடைய ஆதிக்கத்தில் தான் வரும். அதே போலவே உங்களுக்கு லக்ஸ் அப்படிங்கிற ஒரு சோப் கம்பெனி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், அதனுடைய பிரமின் நம்பரில் கவனிச்சிங்கன்னா இரண்டாம் எண் வரும். எம்ஆர்எஃப் கம்பெனி நான் சொல்லியிருந்தேன், அதோடைய மெயின் நேம் நம்பர் புதனுடைய ஆதிக்கத்தில் அமைந்திருந்தாலும் அதோடைய பிரமின் நம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் எண் வரும். ஸோ எல்லாத்திற்குமே வந்து ஒரு ஜெனியூன் ரீசன் இருக்குது. நம்ம ஒரு ஒரு விஷயத்தில் இறங்குறோம் அப்படிங்கும்போது பல்வேறுபட்ட காம்படிஷன்ஸ் ஆகட்டும், ஃபினான்ஷியல் விஷயங்களாகட்டும், எல்லாத்தையும் நம்ம வந்து சரி பார்த்துட்டு தானே நம்ம இறங்குறோம். ஒரு தடாலடியாக ஒரு பிஸ்னஸை போய் நம்ம வந்து முதலீடு பண்ணிடுவது கிடையாது இல்லையா? அப்போ அப்படி பண்ணும்போது எண்கணித ரீதியாகவும் சில விஷயங்களை சரிபார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா இது வந்து இது எப்போ வந்து கணிதம்னு சொல்கிறோமோ அப்போவே இது மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்க்குள்ளார வந்துடுது, இதுவும் ஒரு அறிவியல் தான். ஸோ இந்த அறிவியல் சார்ந்த முடிவுகளையும் நீங்கள் மிக சரியாக திட்டமிட்டு எடுக்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க்குக்கு ஏற்ற நற்பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். இவ்வளோ தூரம் என்னுடைய உழைப்பை போட்டேன், இவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன், கடைசியாக எனக்கு கையில் ஒன்றுமே மிஞ்சலை அப்படிங்கிறதுக்கு பதில் நான் எடுத்த ரிஸ்க்குக்கு ஏற்ற நற்பலன்கள் எனக்கு கிடைச்சிச்சு, நான் ஜெயிச்சேன்னு சொல்கிறது எப்படி இருக்கும்? ஸோ அதற்கு இந்த காரணிகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கை கொடுக்கும். மிக சரியான உங்களுடைய தேதிக்கும் கூட்டிய நீருக்கும் பொருந்தக்கூடிய வியாபார பெயராக அமையணும். இப்போ நான் சொன்ன எண்களே பாசிட்டிவான எண்களாக இருந்தாலுமே கூட உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய நீருக்கும் அது எப்படி செயல்படும் அப்படிங்கிறதும் ஒரு கணக்கு இருக்குது. அதை பற்றி இன்னொரு பதிவில் விரிவாக பேசலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய நிறுவன பெயர் உங்களுக்கு சரியாக பொருந்தி இருக்கா அப்படிங்கிறத சரிபார்த்து கொள்ளணும்னா உங்களுடைய நிறுவன பெயர், உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, இது மூன்று தகவலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சு விடுங்க. மறக்காமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்கள், பொருந்திருக்கா பொருந்தலையாங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்புவேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.